அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க வரோம்னா, சர்க்கார் படத்தில் ஏஆர் முருகதாஸ் எப்படி டெக்னிக்கல்ஸ் யூஸ் பண்ணியிருக்கிறார் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். சூப்பர் டைரக்டர், அது நான் சொல்ல வேண்டிய தேவையில்லை, எல்லாத்துக்குமே தெரியும். அவர் வந்து இதுக்கு முன்னாடி இருக்க ரமணா கதை ஓப்பனிங்லேயும் அவர் கதையை சொல்லிடுவார். வெரி சிம்பிளாக சொல்லுவார். எப்படி சொல்லுவார்னா, பேச என்னென்னா டீம் ஒர்க். அந்த டீம் ஒர்க்கை விஜயகாந்த் ஓப்பனிங்லேயும் ஒரு டீ கப்பில் டீம் ஒர்க் அப்படிங்கிற டீ கப் எடுத்து டீ சாப்பிடுவார். நம்ம அதுலேருந்து தெரிஞ்சுக்கலாம் இந்த கதை வந்து ஒரு டீம் ஒர்க்கை பேஸ் பண்ணி தான் இருக்கும் அப்படின்னு. அதே மாதிரி இந்த படத்துலேயும் அதே இதை யூஸ் பண்ணியிருக்கிறார். ஃபஸ்ட்டு ஹீரோ இங்கேருந்து வரும்போது கார்பரேட் ஆஃபீஸ் எல்லாமே எல்லா கம்பெனிகளும் பயந்துக்கும். அவன் என்ன பண்ண போகிறான், ஏது பண்ண போகிறான் அப்படின்னு. உடனே என்ன பண்ணுவாங்க, நெட்டில் சர்ச் பண்ணி இது வரைக்கும் அவன் எந்தெந்த நாட்டுக்கு போயிருக்கான், என்னென்ன பண்ணியிருக்கான் அப்படிங்கிறத தேடி ஒரு டேட்டாவை கலெக்ட் பண்ணுங்கள் அப்படின்னு. இதுதாங்க கரு. அவர் இங்கே வந்து என்ன பண்ண போகிறாரு அப்படிங்கிறது இதுதான் கரு. இது நான் எதுக்கு சொல்கிறேன்னா, இந்த டெக்னிக் எப்படி அவர் கையாளுறாருன்னா, அவர் வந்த பிறகு இந்த மாதிரி ஓட்டில் ஓட்டு கேட்டு வாங்குறாரு, இதெல்லாம் பண்ணுறாரு. கடைசியில் அதுதான் போகிறாரு, எல்லா டேட்டாவும் கலெக்ட் பண்ண, யார் யார் எங்கெங்கே இருக்கா, யார் யார் பொதுநல சேவையோட இதெல்லாம் பண்ணுறாங்க, இங்கிற டேட்டாவை கலெக்ட் பண்ணுங்கள் அப்படின்னு. இதை ஆரம்பத்திலே சொல்லக்கூடிய டேலண்ட்டு இவருக்கு தான் இருக்குது. ஏஆர் முருகதாஸ் அவரோட படத்துலலாம் பார்த்தீங்கன்னா, எல்லா படமுமே அவரோட படத்துக்காண்டி தான் ஹீரோவை செலக்ட் பண்ணுவார். ஆனால் இந்த படத்தில் என்னமோ எல்லாமே விஜய்க்காண்டியே பண்ணியிருக்கிறாரு, ஹீரோக்காண்டியே பண்ணியிருக்கிறாரு. இந்த படத்தில் எல்லாமே ஹீரோக்காண்டியே பண்ணியிருக்கிறாரு. அந்த கதையை மிருகத்தில் செகண்ட் ஆஃப் பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட் ஆஃப் இருந்த அந்த ஸ்பீடு செகண்ட் ஆஃபில் இல்லை. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஸ்பைடருங்கிற படத்தில், இது ஏஆர் முருகதாஸ் பண்ணார், அந்த படத்தில் வில்லன் வந்து ஹீரோவை கூப்பிடுவார், வில்லன் வந்து ஜெயிலுக்குள்ள காப்பி. ஸ்பைடருங்கிற படம் நீங்கள் எல்லோரும் பார்த்துருப்பீங்க. அதில் இதே மாதிரி தான், ஒரு டைம்ங்கிறது எவ்வளவு இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறத வெரி சிம்பிளாக சொல்லியிருப்பார். அதில் வில்லன் வந்து ஹீரோவை கூப்பிடுவோம், நைன் ஓ கிளாக் மீட் பண்ணுங்கள் அப்படின்னு. ஹீரோ வந்து ஒரு 10 நிமிஷம் லேட்டாக வந்துடுவார். இப்போ ஜெயிலில் இருக்கணும் தெரியவா போகுது, 10 நிமிஷம் நான் போயிடும், 9 ஓ கிளாக் அப்படின்னு சொல்லிடுறேன் அப்படின்பார். அப்போ போய் வில்லன்கிட்ட பேசிகிட்டு இருக்கப்போ அவன் வந்து பாம் வச்சுருக்கிறத இந்த 9 ஓ கிளாக் தான் ஸ்டார்ட் பண்ணுது, அதுலேருந்து ஒரு 15 மினிட்ஸ் இருக்கும், 20 மினிட்ஸ் இருக்கும், இந்த மாதிரி சொல்கிறதுக்காண்டி கூப்பிட்ருப்பாங்க. இப்போ வந்து வில்லன் சொல்லுவார், அப்படி நீ 9 மணிக்கு வரலையா அப்படின்னு வெரி சிம்பிளாக சொல்லியிருப்பார். அது அந்த மாதிரி இதுலேயும் டைம் இம்பார்ட்டன்ட் சொல்லியிருக்காரு. இப்போ கேட்க வேண்டிய, இப்போ செய்ய வேண்டியதை இப்போயே செய்யணும்,